சென்னை ஆன்லைன் டாட் காம் வியூவர்ஸ்க்கு என்னோட பெரிய வணக்கம். நான் தான் அங்கே பிருத்வி பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிருத்வி பேசுகிறேன். இன்றைக்கி உங்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து வாய்மை படம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ரிலீஸிங்கான டேட் வந்து ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை. படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் முதல் தடவை ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். நான் பண்ண படங்களே இது வரைக்கும் நான் லீட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, சாந்தனு என்னோடய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அவர் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் வந்து ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணுறியா அப்படின்னாரு. கதையை கேட்டேன். அந்த கேரக்டர் வச்சு தான் ஃபுல் த்ரோ த ஸ்கிரிப்டே அந்த கேரக்டர் வச்சு தான் மூவ் ஆகும். ஸோ அப்படி தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு. வாய்மையை பற்றி சொல்லணுன்னா, அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் செந்தில்குமார், அவர் வந்து வசந்த பாலன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே சேர்ந்து தான் அந்த படத்துலேயே ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் வேறு. பயங்கர பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார் அவர், அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டார். என்னோடய கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, படம் ஸ்டார்ட் ஆகிறதே என்னோடய கேரக்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். நான் இருக்கணும் இல்லையோ, என்னை பற்றி தான் படத்தில் வர கான்வர்சேஷனும் என்னை பற்றி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைட்டில் கார்ட்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் என்னை பற்றியான விஷயந்தான் படம் முழுக்க ரொட்டேட் ஆகிட்ருக்கும். படத்தில் ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு கவுண்டமணி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர், ஊர்வசி மேடம், தியாகராஜன் சார், ராம்கி, அப்புறம் ஏகப்பட்ட ஒரு பெரிய படையே இருக்குது. ஒரு 10 கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். இதுக்கு மேலே நான் அதை பற்றி ரிவீல் பண்ணல. அந்த 10 கேரக்டர்ஸ் வந்து பயங்கரம் ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு கேரக்டர்ஸு. அவங்கள வச்சு தான் ஃபுல் படமே ரிவால்வ் ஆகும். ப்ளஸ் பூர்ணிமா மேடம் நடிச்சிருக்கேன், நடிச்சிருக்காங்க. அவங்க கூட என்னோடய காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பூர்ணிமா மேடம் வந்து சோனோட அம்மா அப்படி தான் தெரியும். ஸோ கூட நடிக்கும் போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவங்க கூட நடிக்கிறது. அப்புறம் அதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த படம் நடிக்கிறதுக்கு. இதுக்கு இன்னும் டேரக்டர்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம பெருசாக அந்த கதையை பற்றி ரிவீல் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ அவுட்லைனாக சொல்லணும்னா, சோனு தான் படத்தில் ஹீரோ, ஆனால் நானும் ஹீரோன்னு சொல்லிக்கலாம் படத்தில். படத்தில் ஒரு ஃபுட்டேஜ் நான் கம்மி, ஒரு 1/2 hour தான் இருப்பேன் தவிர, படம் ஃபுல் படம் வந்து என்னை சுற்றி தான் நடக்கும். லாங் கேப்ன்றது யாரும் வந்து 1 வருஷம் கழிச்சு பண்ணோம், 2 வருஷம் கழிச்சு பண்ணணும்னு கிடையாது. நிறைய ஆஃபர்ஸ் வருது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, பட் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டால் வந்து சரி வராது. நமக்கு ஒரு சில விஷயம், ஒரு ப்ரொடியூ ஃபினான்ஷியல் சைடாகவும் சரி, நமக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட்ஸாகவும் சரி, அது ஒரு சில நேரங்களில் தான் அமையும். ஸோ கரெக்டான நேரங்கள் அமையும் போது தான் அது பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு இது 10th year. ஸோ இந்த 10th year கொஞ்சம் விஷயம் கற்றுக்கிறதுல இனிமேல் அந்த தப்பு பண்ண வேணான்றது நான் பயங்கரமாக மைண்டில் தெளிவாக இருக்கிறேன். ஸோ பண்ண தவறுகளை திருப்பி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஒரு வர்றதை ஒத்துக்காமல் வர்றதில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வெயிட் பண்ணி சூஸ் பண்ணி பண்ணலாம் தான் பண்ணுறது. ப்ளஸ் அதுக்கும் சிசிஆருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா வருஷம் எங்களுக்கு ஃபுல் வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வெக்கேஷன்லாம் முடிஞ்சோடனே திருப்பி ஸ்கூலுக்கு போவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு சிசிஎல் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது சரி, கிரவுண்டில் இருக்கும்போது சரி, ஒரு ஒரு ஃபீல்ட் ட்ரிப், ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போன மாதிரி தான் இருக்கும். அது வருஷத்தில் ஒரு 1 month தான். அது எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஷூட்டிங்கில் இருக்கிற டென்ஷன் இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கிரிக்கெட் ஆடணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த சிசிஎல்ன்ற ஒரு விஷயமே எங்களுக்கு இன்னும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு எல்லா ஆக்டர்ஸ்குள்ளேயும். ஸோ அதுக்கும் படம் நடிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஜஸ்ட் 1 month ஷூட்டிங் நடந்தாலும் எப்படியாவது பர்மிஷன் கேட்டு அந்த 1 மாதம் மேட்சுக்கு மட்டும் டேட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் சிசிஎல். வெயிட் பண்ணி பொறுமையாக படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கேப்பே. வாண்டடாக எந்த விஷயமும் பண்ணுறது இல்லை. பொதுவாக வந்து ஒரு ஒரு பெரிய ஆக்டரோ இல்லை பெரிய டைரக்டரோட பசங்க வந்து அவங்க வாரிசு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது அவங்களோட தலையீடு நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்தது, நான் முதல் கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கான ரீசன் எங்கள் அப்பாவாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன ஃப்ரீயாக விட்டார். அவரோட மெயின் விஷயம் என்னென்னா, படம் நான் கதை கேட்குறேன்னா கதையில் இருக்காது, உனக்கு கதை பிடிச்சிருந்தா பண்ணு, பட் ப்ரொடியூசரோட கதையை சொல்லு, படம் முடிப்பாரா இல்லையா. ஸோ அதுதான் ஒரு 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 ஃபாதராக வந்து படம் நமக்கு ரிலீஸ் ஆகணும், என்ன நீ கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ பொதுவாக அந்த தலையீடுன்ற விஷயம் என்னோடய இதில் நடந்ததே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியலி அந்த ப்ரொடியூசர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார், படத்தை முடிக்கிற அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்கா, அவர் சினிமாவில் அவர் என்னவாக இருந்தார், ப்ளஸ் சினிமாவில் யாருமே இல்லாமல் நான் படம் பண்ணுவேன் சார் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்டே சரண்டர் ஆகிடுவாங்க, அவர் கைட் பண்ணுவார். ஸோ அப்படி தான் தவிர ஸ்கிரிப்ட்ஸ் வைஸு எதுவுமே அவர் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தலையிட்டது கிடையவே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் அவரோட ஃபஸ்ட்டு படம், ஏன்னா அவர் தான் டேரக்டர்.
ஸோ அதை தவிர்த்து பெருசாக தலையீடு எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் எதாவது கதை கேட்கும் போது எங்ககிட்ட தான் இன்டர்ஃபியரன்ஸ் ஐ மீன் சஜஷன் கேட்பார். அஞ்சாதே அந்த படம்லாம் பண்ணும்போது அவருக்கு மிஷ்கின் சார் கதை சொல்லிட்டு வரும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வில்லன்லாம் பண்ண சொல்கிறாங்க பண்ணட்டுமா அப்படின்னா தயவுசெய்து பண்ணுங்கள் சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ பெருசாக தலையீடில் எதுவும் கிடையாது. என்கிட்ட தான் சில சஜஷன்ஸ்லாம் கேட்பார், இது நல்லாயிருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கேன், இன்றைக்கி ஆடியன்ஸு இன்றைக்கி ஜென்ரேஷன் ஆட்கள் இது புரியுமா புரியுமா ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்பார். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் என்னோடய இதில் நான் வந்து நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் 10 வருஷம் முன்னாடி இவ்வளோ போட்டி கிடையாது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஆக்ட் எக்கச்சக்கமாக அது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூவி மேக்கிங்கிறது முன்னே இருந்த காம்படிஷன், இன்றைக்கி காம்படிஷன் ஜாஸ்தின்னு சொல்லலாம். அதுக்கான ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ன்ற ஒரு ஒரு ஆஸ்பெக்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. டிஜிட்டல் மீடியா தான் நிறைய டாமினேட் ஆகுது. ஸோ அது ஒரு வரவேற்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா முன்னே வந்து ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு சர்டன் பட்ஜெட் இருந்தால் தான் படம் எடுக்க முடியும், ஃபிலிம் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும், ஃபிலிம் கேமரா இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மொபைலில் கூட மூவி எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ இது எப்படி சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ் ஆர் டெஸ்பரேட் டு அ மூவி, ஒரு ஃபிலிம் மேக்கிங் சென்ஸ் உள்ள ஒரு ஆட்கள் வந்து ஈஸியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம் மூவி. அட் த சேம் டைம் எப்படி சொல்கிறது, காம்படிஷனும் ரொம்ப ஹையாயிருச்சு, குவான்டிட்டி ஆஃப் மூவிஸும் ரொம்ப ஹையாயிருச்சு. அது ஒரு இதில் ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு படம் நம்பர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னா முன்னெல்லாம் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகும், மேக்ஸிமம் ஒரு 6 படம் ரிலீஸ் ஆகும். இப்போ எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா தியேட்டர்ஸும் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிறதுனால. ஐ திங்க் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஜெயிக்கிறதோட இன்றைக்கி நம்ம படம் ரிலீஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. உண்மையிலே நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த போன 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நியூ டேரக்டர்ஸ், நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் புது புது குரூவாக இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து வந்து டோட்டலாக செனாரியோவே மாற்றிட்டு பயங்கர ஹெல்த்தியாக வந்துருச்சு. இப்போ யார் வேணால் இப்போ ஒரு ரெக்கக்னைஸ் டேரக்டர் தான் படம் பண்ணணும்னு கிடையாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் கூட ஒரு ஹிட்டு கொடுக்கலான்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அது உண்மையிலே ஒரு பயப்படுற ஒரு விஷயமா கூட இருக்குது, ப்ளஸ் வரவேற்கிற விஷயம். ஏன்னா இப்போ இட்ஸ் லைக் ஓப்பன், யார் வேணால் படம் எடுக்கலாம், டேலண்ட் இருந்தால் யார் வேணால் ஜெயிக்கலான்ற மாதிரி இப்போ சிச்சுவேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஒன். அண்ட் இன்றைக்கி ஜெயிக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் கம்பேர்ட் டு 10 இயர்ஸ் பிஃபோர். சில வாரிசோட பசங்களாம் ஜெயிச்சிருக்காங்க, அந்த வரிசையில் வரீங்க, அப்போ நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அது உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை? வாரிசுன்ற விஷயத்தோட ஜெயிக்கணுன்றது என்றைக்குமே ஒரு 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 ப்ரெஷர் தான். ஆக்சுவலி ஜெயிச்சுட்டே இருக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் தான். நம்ம முன்னாடி என்ன பண்ணணுன்றது யாரும் பார்க்க மாட்டாங்க, இன்றைக்கி நம்ம என்னன்றது தான் பார்ப்பாங்க. வாரிசு அப்படின்றதுனால ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. ஒரு 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 புதுசாக ஒரு ஹீரோ வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிறான், அவன் தோக்கிறானா அவன் பெருசாக நோட்டீஸ் ஆக மாட்டான். வேற ஒரு வாரிசு, ஒரு பாண்டியராஜன் சார் பையன், ஒரு பாக்யராஜ் சார் பையன், ஒரு ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரோட பையன் வரும்போது நிச்சயமாக ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ நம்மளை ஒரு ஒரு மெக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அது அதனால் மேபி ஒரு ப்ரெஷராக இருக்கலாம், நம்ம நிறைய நோட்டீஸ் பண்ணுவோம். இது நம்ம எப்படி சொல்கிறது, இட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ், எது பண்ணாலும் நம்ம பெருசாக நோட்டீஸ் ஆவாங்க. ஸோ அதுதான். ஸோ ஜெயித்தாலும் டக்குன்னு ரீச் ஆகிடுவோம், ஒரு படம் சரியாக போடணுனாலும் அது இதாக இருக்கும். அது சரியாக போடலன்னா அது மீறி உடஞ்சிட்டு திருப்பி வெளியே வர்றது ஒரு 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 சேலஞ்சிங் டாஸ்க்காக தான் இருக்கும் எங்களை மாதிரி ஒரு செலிப்ரிட்டிஸோட பசங்களுக்கு.